சுலபமா ஃபாஸ்டா ஹெல்த்தியா எப்படி குறைக்கணுங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிடலாம். இந்த ஹோம்மேட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்க பாடியில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ஈஸியா குறைக்க வைக்குது. இது மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தி பெரிய வயிறை குறைக்குது. ஆனா இந்த ஹோம்மேட் ஃபேட் கட்ட ட்ரிங்கை எப்படி தயாரிக்கணுங்கிறத இப்ப பார்க்கலாம். பட்டை, இந்த ட்ரிங்க்குக்காக 2-3 பீசஸ் பட்டைய வாங்கிக்கிடணும். இது பிளட் சுகர் லெவலை குறைக்குது, அதோட ரத்த நாளங்களில் உள்ள ஃபேட் பாடி ஃபேட்டையும் குறைக்குது. அடுத்த இன்கிரீடியன்ட் இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்க ரொம்ப உதவி பண்ணுது. வயிறு தொடையில உள்ள ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் நல்லா வேலை செய்யுது. அடுத்த பொருள் எலுமிச்சம்பழம். நம்ம இந்த ட்ரிங்க்குக்காக ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிடணும். எலுமிச்சம்பழம் பாடியில உள்ள டாக்ஸின்ஸை ஈஸியா ரிமூவ் பண்ணுது. அடுத்த பொருள் சீரகம். சீரகம் சரீரத்துல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுல நல்லா வேலை செய்யுது. அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யுது. வெயிட் லாஸ் ட்ரிங்கை தயாரிக்கிறதுக்கு 1 கிளாஸ்ல வாட்டரை எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு பேன்ல 1 கிளாஸ் தண்ணிய ஊத்திக்கிடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் ஜீரகத்தை இதில் நம்ம போட்டுடலாம். பட்டை 2-3 பீஸாக ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்து கட் பண்ண இந்த இஞ்சியையும் இந்த வாட்டரில் நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி அரை எலுமிச்சம்பழத்தை இந்த தண்ணியில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை கேஸ் ஸ்டவ்ல வச்சு பாயில் பண்ணலாம். இந்த பதார்த்தத்தில் உள்ள சத்துக்கள் வந்து தண்ணியில் கலக்கிற வரையை நம்ம பாயில் பண்ணிக்கிடலாம். 8-10 நிமிஷம் வரைய இதை நம்ம பாயில் பண்ணணும். பாயில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தயார் பண்ண ட்ரிங்கை வடிகட்டிக்கிடணும். இந்த வாட்டர் வெதுவெதுப்பாக வந்த பிறகு ஹனியை நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்க முடியாதவங்க சாப்பாட்டுக்கு பிறகு 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த ட்ரிங்கை குடிக்கலாம். அதே மாதிரி டின்னருக்கு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிடணும். ஆனால் இந்த ட்ரிங்கை டெய்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கிடணும். உங்களுக்கு தேவைப்பட்டா அதிக குவான்டிட்டியாக தயார் பண்ணி நைட் டைம்லையும் குடிக்கலாம். தினமும் இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கன்னா வயிறு தொடைப்பகுதியை குறைக்குது. இந்த ட்ரிங்கை எடுத்து 1 வாரம் அல்லது 10 நாள்லேயே உங்க எடை நல்லா குறையுது. மறுபடியும் நல்ல ரிசல்ட்டுக்காக இந்த ட்ரிங்கை 1 மந்த் வரைய குடிச்சுக்கோங்க. இந்த ட்ரிங்க்ல நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே பாடியில உள்ள ஃபேட்டை ஈஸியா குறைக்குது. யாரெல்லாம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ட்ரிங்கை தவறாம ட்ரை பண்ணுங்க.